Hello everyone, we should follow some do's and don'ts to lead a happy life. Yes, do's abdina kataya seya vendiya vai. Don'ts abdina seya kuda the vai. Here I am with set of don'ts to be followed in our life. Iniginama, papayus alladem, podhe artla achetupaadem. சுத்தி வளைச்சு பேசாத அந்த மாதிரி சொல்லணும்ல இதெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாங்கிறது தான் என்னைய வீடியோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஒன் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னா இப்ப ஆளை பார்த்து எடை போடாத அப்படின்னு சொல்லணும்ல அதுதான் ஆளை பார்த்து எடை போடாத அப்படிங்கறத சொல்றதுக்கு டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் ஸோ இதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு இந்த சேயிங் ஆர் இது வந்து ஒரு இடியம் தான் டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னா இப்போ ஒரு புக் இருக்குன்னா அந்த புக்கை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அந்த கவர் பேஜை பார்த்து தான் செலக்ட் பண்ணுவோம் ஒரு சில புக்ஸ் வந்து கவர் பேஜ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஆனால் அதனுடைய கான்டென்ட் வந்து சுத்தமாக நல்லா இருக்காது ஒரு சில புக்ஸ் வந்து அந்த கவர் பேஜ் ரொம்ப நார்மலாக இருக்கும் ஆனால் அதில் இருக்க கான்டென்ட் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஸோ அதனால தான் சொல்லுவாங்க டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை கவர் அப்படின்னா வெளி தோற்றத்தை பார்த்து அல்லது அப்பியரன்ஸை பார்த்து அவங்க தான் அப்படின்னு அவங்களுடைய கேரக்டர் டிஃபைன் பண்ண தான் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் தென் டோன்ட் பெக் ஃபார் ஹெல்ப் டோன்ட் பேக் ஃபார் ஹெல்ப் அப்படின்னா எங்க பெக்குன்னா பிச்சை எடுக்கிறது அந்த அர்த்தம் கிடையாது கெஞ்சி கேட்கறதுன்னு சொல்லுவோம்ல

அண்டர் குறைச்சி மதிப்பிடுறதுன்னு சொல்லுவோம்ல ஏன் அவனை குறைச்சி மதிப்பிடாத அவர் எவ்வளோ பெரிய நாலஜபிள் பர்சன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க டோன்ட் அண்டர் அப்படின்னா ஒரு ஆளை வந்து இவங்கள பார்த்த உடனே இவங்களாம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ ஒரு சில ஒரு சிலவங்களாம் நம்ம பார்த்துருப்போம் அவங்க வந்து கொஞ்சம் அப்படி பிச்சை எடுப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே ரொம்ப டேலண்ட் இருக்கும் ஒரு சில பாட்டு எங்கெல்லாம் சூப்பராக இங்கிலீஷ் பேசுவாங்க ஸோ ஆளை பார்த்து குறைச்சி எடை போடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு குறைச்சி எடை போடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் அண்ட் ஓவர் எஸ்டிமேட்னா அவங்களாம் ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சும் எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு உயர்வாக எடை போடாத ஒச நினைக்காத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் ஓவர் எஸ்டிமேட் சம் பீப்புள் தே மைட் பி க்ரூம்டு அப்பியரன்ஸ் இருக்கும் தே மைட் ஹாவ் க்ரூம்டு அப்பியரன்ஸ் நல்லா கோட் சூட் போட்டுன்னு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஸோ சொல்லணும்ல ஏன் அவனெல்லாம் ஓவராக எஸ்டிமேட் பண்ணாத அவனுக்கு ஒன்றுமே தெரியாது உயர்த்தி எடை போடாத உயர்த்தி நினைக்காதன்னு சொல்றதுக்கு ஓவர் எஸ்டிமேட் குறைச்சி இட போடாதன்னு சொல்கிறதுக்கு அண்டர் எஸ்டிமேட் அண்ட் தென்

ஒன் தப்புக்கு மத்தவங்களை குறை சொல்லாத அப்படின்னு சொல்கிறது தான் இது டோன்ட் பிளேம் அதர்ஸ் ஃபார் யோர் மிஸ்டேக் நீ தப்பு செஞ்சுட்டு இல்லை ஒன் தப்புக்கு மத்தவங்களை குறை சொல்லாத அண்ட் டோன்ட் பி லாவ் டோன்ட் பி லாவ் லேவிஷ் அப்படின்னா ஜெனரஸ் ஆர் எக்ஸ்ட்ரா வேகண்ட் அர்த்தம் இப்போ ஒரு சிலவங்களாம் ரொம்ப தாராளமாக செலவு பண்ணுவாங்கள்ல கடைக்கே பார்க்க மாட்டாங்க கண்மூடித்தனமாக செலவு பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு லேவிஷ் அப்படின்னு பேர் யார் ஒருத்தவங்க பணத்தை வந்து ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறாங்களோ தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்களோ அவங்க வந்து லேவிஷ் ஸோ இதுக்கு இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் ஊதாரித்தனமாக செலவு பண்ணாதுன்னு சொல்லுவாலை ஊதாரித்தனமாக செலவு பண்ணாத இல்லை ஊதாரி அப்படி இந்த மாதிரி இருக்க பர்சனுக்கு வந்து லேவிஷ் மேன் லேவிஷ் உமன் ஸோ லேவிஷ் அப்படின்னா ரொம்ப தாராளமாக செலவு பண்ணாத அப்படின்னு அர்த்தம் டோன்ட் பி லேவிஷ் அப்படின்னா ரொம்ப தாராளமாக இருக்காத அண்ட் டோன்ட் லை டோன்ட் லை போய் சொல்லாத போய் பேசாதன்னு சொல்லுவோம்ல அதுதான் டோன்ட் லை இப்போ நம்ம வந்து டோன்ட் சே லை ஆர் டோன்ட் டெல் லைன்னே சொல்லத் தேவையில்ல டோன்ட் லை அப்படின்னாவே போய் பேசாத அல்லது போய் சொல்லாத ஏமாத்து ஏமாத்துறதுனா இப்போ சிலவங்க நம்ப வச்சு ஏமாத்துவாங்கல்ல நான் உனக்கு இப்படி ஹெல்ப் பண்றேன் நீ எந்த உதவி கேட்டாலும் செய்யற நீ என்ன சொன்னாலும் அத நான் செய்யற அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எதுவுமே செய்ய மாட்டாங்க கடைசியில் நம்ம ஏமாத்திடுவாங்க ஒரு சிலவங்களாம் வந்து தப்பான விஷயத்த சொல்லி நம்மளை ஏமாத்துவாங்க அவ உன்ன பத்தி அப்படி சொன்னா அவங்க உன்ன பத்தி இப்படி சொன்னாங்க ஸோ டிசீவ் அப்படின்னா ஏமாத்துறது ஒருத்தவங்க மிஸ்கைட் பண்ணறது டிசீவ் ஏமாத்தாத யாரையும் ஏமாத்தாத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் டிசீவ் எனி ஒன் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் பி அ கவுச் பத்து டோன்ட் பி அ கவுச் பத்து டோ இது வந்து இப்போ நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் டியூரிங் திஸ் கோவிட் குவாரண்டைன் விபிகாம் கவச் பட்டோட்டோ கவுச் பட்டோ அப்படின்னா யார் ஒருத்தங்க நல்லா சாப்பிட்டுட்டு எந்த வேலையும் செய்யாமல் டிவியே பார்த்துட்டுருக்காங்களோ அவங்களுக்கு பேர் தான் வந்து கவச் பட்டோட்டோ ஸோ இந்த கோவிட் பீரியடில் எல்லாமே கவச் பொட்டோட்டோ ஆகிட்டோம் ஸோ அந்த மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பி அ கவச் பட்டோட்டோ அப்படின்னா சாப்பிட்டு டிவி பார்த்துனே இருக்காத டோன்ட் பி அக் கவுச் பட் நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் ப்ரொக்ராஸ்டினேஷ் டோன்ட் ப்ரொக்ராஸ்டினேட் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னா தள்ளி போடுறதுன்னு அர்த்தம் இப்போ நம்மலாம் இப்போ அம்மா ஏதாச்சும் ஒரு வேலை சேர்ந்தேன் சொன்னாங்கன்னா இப்போ செய்கிறேன் சாயந்தரம் செய்கிறேன் நாளைக்கு செய்கிறேன் நாலரைக்கு செய்கிறேன் இன்னும் டைம் கிடக்குமா பொங்கலுக்கு ஒரு வாரம் கழிச்சு செய்யலாம் ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னா தள்ளி போடுறது ஒரு வேலையை கரெக்டாயத்துக்கு செய்யாமல் அப்புறம் செஞ்சுக்கலாம் சான்ஸ் இருந்தோ அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு போடுறது ப்ரொக்ராஸ்டினேஷன் ஸோ டோன்ட் ப்ரொக்ராஸ்டினேட் அப்படின்னா தள்ளி போடாது ஸோ வி ஷுட் ஃபாலோ ஆல் திஸ் டோன்ஸ் இன் ஆர் லைஃப் தட்ஸ் ஆர் டுடேஸ் வீடியோ யூ பாய்